மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சிவகங்கை அருகே உள்ள ஒரு ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 ரூபாய்க்கு 50 மில்லி லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே விநியோகிக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்தியாவில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவும் குறைந்த விலையிலும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கேஸ் சிலிண்டர் இல்லாதவர்களுக்கும் ஒரு சிலிண்டர் இணைப்பு மட்டுமே வைத்திருப்பவர்களுக்கும் ரேஷன் கடைகள் மூலமாக 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ₹16.50 என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தலா 2 முதல் 3 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை காரணமாக சென்ற ஆண்டில் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொள்ளங்குடி கிராமத்தில் உள்ள ரேஷன் கடை மூலம் 950 அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. நேற்று அந்த கடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் மட்டுமே விநியோகிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்ப அட்டைதாரர்கள் கேட்டபோது விளக்கம் அளித்த ரேஷன் கடை பணியாளர்கள் 38 லிட்டர் மட்டுமே தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனை 0.5 லிட்டராக வழங்கினால் பலர் எங்களுக்கு கிடைக்கவில்லை என சண்டை போடுவார்கள் என்பதால் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சமமாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ததாக கூறினர். பாட்டில்களில் 50 மில்லி மண்ணெண்ணெய் வாங்கிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஏமாற்றத்துடன் இந்த மண்ணெண்ணெயை வைத்து விளக்கரிக்க முடியுமா, இல்லை விறகு எரிக்க முடியுமா என்ற கேள்விகளுடன் புலம்பியபடி சென்றனர்.